உடைய கருத்து என்ன தெரியுமா? இமா இபுன் கைமல் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி இஆலாமுல் முவக்கீன் என்ற அவர்களுடைய கிரந்தத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள், சுன்னா, நபியுடைய சுன்னாண்டா என்ன தெரியுமா? இப்போதான் இந்த வாஜிபு ஃபர்லு சுன்னத்து, நான் இதை பல இடத்துல அடித்து பேசுகிறேன், இதுக்கு முன்னுக்கு நீங்கள் கேட்டிருப்பீங்களோ தெரியாது. இந்த வாஜிப் ஃபர்லு சுன்னத்து முஸ்தஹப்னு பிரித்தது இமாம்கள் தான். சஹாபாக்கட காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாங்களோ அதெல்லாம் சுன்னாதான். சுன்னாண்டா இப்போ உள்ள சுன்னத்து அதல்ல. நபியுடைய முழு வாழ்க்கையும் எங்களுக்கு முன்மாதிரி, முன்மாதிரி. எப்படி? சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் ஹதீஸ் சொல்றேன், முஸ்லீம்ல இந்த ஹதீஸ் வருது. சலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாய் செய்கிறாங்க, ஒரு மனிதர் எடுத்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் ஒரு மனிதர் இருந்தார், சாப்பிட்டு கொண்டிருந்தார். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் இடது கையால் சாப்பிட்டார் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல் பி யமீனிக், வலது கையால் சாப்பிடுங்க. வலது கையால் சாப்பிட்றது இப்போ எப்படி சொல்ல தேவைப்பட்டீங்க சொல்லுங்கள், சுன்னத்தானே? ஆ, சுன்னத். வலது கையால் சாப்பிட்றது சுன்னத். சுன்னத்தை விட்டா என்ன, செஞ்சா என்ன? நாங்கள் சுன்னா என்பதற்காக விடுகின்றோம். அல்லாஹுடைய தூதருடைய சஹாபாக்கள் சுன்னா என்பதற்காக செய்தார்கள், சுன்னா என்பதற்காகவே செய்தார்கள், நாங்கள் சுன்னா என்பதற்காகவே விடுகிறோம். அப்போ அந்த மனிதர் என்ன செஞ்சாரு, எனக்கு ஏலா இடகையில் தான் நான் சாப்பிடுவேன்னு சொன்னார். வலகையால் சாப்பிட சின்ன ஒரு விஷயம், சில்லறை பிரச்சனை, சில்லறை பிரச்சனை. மார்க்கத்தில் என்ன சில்லறை பிரச்சனை? உங்களோட பிரச்சனை சில்லறை பிரச்சனை. அல்லாஹுடைய தூதர் சொன்னால் எங்களுக்கு சில்லறை பிரச்சனை அல்ல, அது இது சில்லறை பிரச்சனை அவர் நினைச்சாரு. சஹி முஸ்லீமில் வருது, ஏன் வலது கையால் நீ சாப்பிட முடியாது, இடது கையால் தான் நான் சாப்பிடுவேன். செல்லதால சொன்னாங்க, முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள், முடியாமலே போகட்டும் என்று சொன்னார்கள். அதன் பின்னால் அந்த மனிதருடைய கை அப்படியே சொத்தியாகி, வாயின் பக்கம் உயர்த்த முடியாமல் அந்த கை அப்படியே வலது கை சொத்தியாகி விட்டது. ஒரு சுண்ணா விட்டதனுடைய விளைவு இது. பெருமை, பெருமை எல்லாம் சும்மா சின்ன விஷயம். இந்த சுண்ணா இது விடுபட்டதனுடைய விளைவு, அவருடைய கை சொத்தியானது. இன்று நானும் நீங்களும் விடுகின்ற சுன்னாவிற்கு எங்களுடைய உடம்பு பாரிசவாதத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டதுக்கு நாங்கள் வேறையா தௌபா செய்யணும், நாங்கள் வேறையா சுஜூது செய்யணும், கைகால் வேலை செய்து அப்படி சொல்றவங்க அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும். இது நீங்க சொல்றீங்க, இமாம்கள் சொன்னாங்க சுன்னா அப்படின்னு, சஹாபாக்கள் அப்படி அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? ஆம், செய்கிறோம். ஏன், எதற்காக என்ற கேள்வி அவர்களிடத்திலே கிடையாது, சிந்தனையை போடவில்லை. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இமாம் இப்னு கைமல் ஜௌசியா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஏலாமுல் முவக்கிலே பதிவு செய்திருக்கிறார்கள், யார் ஒரு மனிதர் தனது சிந்தனையை மார்க்கத்திலே போடுவாரோ அவர் வழிகட்டு போயிடுவார். அல்லாஹ் ரசூல் ஒன்று சொல்லுகிற பின்னால அவருடைய மார்க்கத்துக்கு அங்கே, அவருடைய சிந்தனைக்கு அங்கே இடம் கிடையாது. இமாம்